செத்துட்டாரு ஜி, தானோ செத்துட்டாரு. அல்ல வேற லெவல் படம், வேற லெவல். படம் பக்கா மாசனா அச்சு கேப்டன் அமெரிக்கா தூக்கிட்டானா. படம் நல்லா இருந்துச்சு. செம்மையா இருந்தா நல்லா இருந்துச்சு. வேற லெவல் தல சூப்பரா இருந்துச்சு. அயன் மேன் வாய்ஸ், விஜய் சேதுபதி வாய்ஸ் எப்படி இருந்துச்சு? செட் ஆச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனாலே இன்ட்ரஸ்டா பார்க்க முடிஞ்சிச்சு. Realized I loved you. சூப்பர். சூப்பர். செம்ம. படம் சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். நான் சூப்பர். படம் சூப்பர். சூப்பர் படம். படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தா சூப்பரா விஜய். நல்லா இருக்கு படம். நல்லா தான் இருக்குது. சூப்பரா இருக்கு படம். சூப்பர். செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆல்ரெடி 3D படம் பார்த்துருக்கேன் தேட்டர்ல, பட் கம்பேர் பண்ணி செம்மையா இருக்கு. வேற லெவல். நான் நெட்டாஷா பயங்கர காமிச்சு இதுனா நல்லா இருந்தேன். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆ பரவாயில்லங்க, ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி. யா ரொம்ப சூப்பரா இருக்கு. மோஸ்ட்லி இப்போ அந்த லேசர் வச்சுருக்காங்க, லேசர்னால எல்லாருமே ரொம்ப சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருக்கும். எக்ஸாக்டாக அவர் நல்லா மேட்ச் பண்ணியிருக்காரு, எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. ட்விஸ்ட்டு அப்படின்னும் போது வந்து டோட்டலாக எல்லாருமே வந்து ரிட்டர்ன் இதில் பார்த்தா தான் நல்லா க்ளீனாக புரியும். அதனால் யாரையும் வந்து முன்னாடியே சொல்லி வந்து எக்ஸைட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். வந்து எல்லோரும் படத்தை பாருங்கள். தேங்க்யூ. படம் நல்லாயிருக்கு. 3D எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு. ஆர்ஜி பிளேசர் நல்லா தான் இருக்கு. ஒரு சம. ஆனால் அயன் மேனை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சத்தியமாக நல்லா இல்லை. ஃபஸ்ட் இருந்து நல்லா இருக்கு. இப்போ புதுசாக நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா கிளியராக இருக்கு. நல்லாயிருக்கு. தரமாக இருக்கு. பேச முடியல. வேற லெவல். நான் படம் வேற லெவல். நான் டோனி ஸ்டாக சாவச்சிட்டாங்கண்ணா, அதெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா. வேற லெவல் தல. சூப்பர் ப்ரோ. செட் ஆகல. சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். நடன் சூப்பரா இருக்கு. எமோஷனலா இருக்கு. லாஸ்ட்ல அது ஓரளவுக்கு செட் ஆகல ஒரு ஒரு இடத்துல. அது ஃபர்ஸ்ட் இருந்த வாய்ஸ் நல்லா இருந்தது. போஸ்ட் கிரெடிட் சீனே இல்லை ஜி. இதில் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு வரும் ஜி. கேப்டன் அமெரிக்கா சாம பண்ணிட்டார். சாம சீன் சூப்பர். நோ நட்டா சைன்மென்ட் கண்டிப்பாக வந்தே ஆகணும். நான் அந்த பாட்டில் வரலன்னு வைங்களேன். வேற லெவல்னா மூவி. Let's go get this son of a bitch. வணக்கம். நான் ராஜசேகர், கணேஷ் தியேட்டரோட மேனேஜர் பேசுகிறேன். கணேஷ் தியேட்டர் பார்த்திங்கன்னா அனகாபுத்தூரில் இருக்குது. அனகாபுத்தூர்லேயே வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மல்டிப்ளெக்ஸ் மாதிரி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஒரே தியேட்டர்லேயே வந்து மல்டிப்ளெக்ஸ் லெவலுக்கு லோயர் காஸ்ட்டில் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இப்போ புதுசாக என்ன பண்ணுறோன்னா ஆர்ஜிபி லேசர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஃபிஃப்த்து நாங்கள் தான் டாப் ஃபிஃப்த்து ஆர்ஜிபி லேசர் போட்டிருக்கோம். இதோட கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக 3D படம் பார்க்கும்போது கிளாஸ் போட்டு பார்ப்பீங்க, அதோட கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். பட் இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு நார்மல் 2D என்ன கிளாரிட்டியில் பார்க்குறீங்களோ அதே கிளாரிட்டியில் 3D பார்க்க முடியும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்கள் ஆடியன்ஸ் கிட்ட கேட்டிங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இந்த ஆர்ஜிபி ப்ரொஜெக்டரை வந்து நாங்கள் இந்த அவெஞ்சர்ஸ் படத்துக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஆர்ஜிபி லேசர் ப்ரொஜெக்டர் போட்டது இல்லாமல் நாங்கள் இந்த 3D கிளாஸஸையும் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக நார்மலாக இருக்கிற 3D கிளாஸஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகிடும், கிளாரிட்டி இருக்காது. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோன்னா ரேபேன் மாடலில் ஒரு கிளாஸ் வந்திருக்கு. ஸோ அந்த கிளாஸை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஸ்க்ராச்சஸ் ஆகாது, ஆன்டி ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு கிளாரிட்டி வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் எஸ்பெஷலி வந்து இது பார்த்திங்கன்னா 3D போட்டிருக்கோம். லேசர் 3D போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்து 2D பார்க்கும்போது என்ன கிளாரிட்டி இருக்கோ அதே மாதிரி 3D பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.